Hello friends, welcome to my channel Stocks and Investment Tamil. In the video, Tamil Nadu Mercantile Bank shares in the Pelela and the Pathina accumulate pandra the correct arcon soli papo. Motherla Tamil Nadu Mercantile Bank order financial performance on the pathro. So financial 2023 versus financial 2022 la even got a deposit 6% increase. So financial 2022 la 44,933 crores are the 47,766 crores are increase. Advances 11% increase 33,748 crores are 37,582 crores are on the irke. Total business 85,348 crores are on the irke. Financial 2023 la 8% increase irke. Net profit 25% increase 1,029 crores are on the irke. Operating profit 4% increase 1,573 crores are on the irke. Net interest income on the pathinga 15% increase 2,094 crores are on the irke. So in the performance on the pathinga. Highest ever net profit of the highest ever operating profit of the highest ever net interest income 2094 crores on the in the financial year level the pathanga cut on the Perth Vashata compare panasola net interest margin when 4.46% increase Irike return on asset when the patina 1.97% increase Irike gross NPA 1.39% of the Koranjerike net NPA when the patina 0.62% of Koranjerike PCR provisional coverage ratio on the patina 90.90% and நல்லாவே இருக்கு CRAR வந்து பாத்தீங்கன்னா 26.26% இருக்கு சோ இந்த கம்பெனியோட கடந்த 4 வருஷம் ஃபைனான்சியல்ஸ் வந்து கம்பேர் பண்ணுவோம் சோ நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 259 crores of financial year 2019 ல இருந்தது year on year கணிசமா இன்கிரீஸ் ஆகி financial year 2020 ல 1029 crores ஆ வந்து இருக்கு கிட்டத்தட்ட 5 மடங்கு அளவுக்கு இங்க நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு 2019 ல இருந்து 2023 கால கட்டத்துல ஆபரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2019 ல 884 கோடியா இருந்தது டபுள் ஆகி ஆல்மோஸ்ட் 1573 கோடியா வந்து ஃபைனான்சியல் 2023 ல இருக்கு நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் 1230 க்ரோஸ் ஆ இருந்தது 2094 க்ரோஸ் ஆ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜினும் வந்து இயர் ஆன் இயர் 3.65% 3.64% 3.677% 4.10% 4.46% சொல்லி இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதுக்கு அப்புறம் இங்க கிராஸ் NPAவும் ஓ நெட் NPAவும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 4 வருஷத்துல கிராஸ் NPA 4.32% வந்து 1.39% ஆ குறஞ்சிருக்கு நெட் NPA வந்து பாத்தீங்கன்னா 2.40% வந்து 0.62% ஆ வந்து குறஞ்சிருக்கு PCR provisional coverage ratio வந்து பாத்தீங்கன்னா 73.61% வந்து 90.90% ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ ஹெல்தி கேஷ் ஃப்ளோ வந்து இவங்க வச்சிருக்காங்க ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆகி 0.68% ஆஃப் ஃபைனான்சியல் 2019 ல இருந்தது 1.97% ஆ வந்து இருக்கு கேபிடல் அடிக்குசி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கண்டிப்பா இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்திருக்கு சோ இந்த கம்பெனியோட நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா 3618 க்ரோஸ் ஆ வந்திருந்தது 6928 க்ரோஸ் ஆ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு புக் வேல்யூ பெர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 253.89 ஆ ஃபைனான்சியல் 2019 ல இருந்தது ஃபைனான்சியல் 2023 ல 437.53 ரூபீஸ் ஆ இருக்கு இபிஎஸ் 68.06 ஆ வந்து இருக்கு இதே ஃபைனான்சியல் 2019 ல 18.14 ஆ வந்து இருந்தது ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து பாத்தீங்கன்னா 1.97% ஆ இரவுனர் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா 7.36% ஆ ஃபைனான்சியல் 2019 ல இருந்தது 16.78% ஆ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி ஆபரேட்டிங் ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி புக் வேல்யூ பெர் ஷேரா இருந்தாலும் சரி இபிஎஸ் ஆ இருந்தாலும் சரி கிராஸ் என்பிஏ குறைக்கிறதா இருந்தாலும் சரி நெட் என்பிஏ குறைக்கிறதா இருந்தாலும் சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் ரன்ல இந்த 4 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கணிசமா வந்து உயர்ந்திருக்காங்க அதே மாதிரி உங்க லோன் குவாலிட்டியும் வந்து கரெக்டா வச்சிருக்காங்க இப்ப இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் நம்ம எந்த விலைக்கு வாங்கணும்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி சோ இவங்க இப்ப ரேபிட் பிரான்ச் எக்ஸ்பான்ஷன்ல வந்து இறங்கியிருக்காங்க ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் நார்த்தன் ஸ்டேட்ல வந்து நாங்க பிரான்ச்சை இன்னும் ரேபிடா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த ஷேர் டிஸ்பியூட் இவங்களுக்கு இருந்தாலுமே ஸோ ரொம்ப நாளா இந்த ஷேர் டிஸ்பியூட் வந்து இருந்திருந்தாலுமே இவங்களோட நெட் ப்ராஃபிட் இருந்தாலும் சரி இபிஎஸ் இருந்தாலும் சரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்தாலும் சரி கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ அதுக்கப்புறம் லோன் புக் குவாலிட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பிசிஆரும் சரி காசாவும் சரி நல்ல ஸ்டெடி அண்ட் ஹெல்த்தியா வந்து இந்த பேங்க்கு வந்து இருக்கு பிளஸ் இவங்க கிரெடிட் காஸ்ட் அண்ட் காஸ்ட் டு ஃபண்ட்ஸ் வந்து குறைஞ்சி இருக்கிறதுனால இன்னும் லோன் புக் எக்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர் கன்சிடர் பண்ணும்பொழுது பிளஸ் டிஏ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மார்ஜினலா இந்த ஸ்டாக்கை வந்து ஷேர்ஸ் வித்திருக்காங்க கடந்த 2 குவார்டர்ஸ்ல தான் பஜாஜ் அலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் நிறைய இன்சைடர்ஸ் வந்து இந்த கம்பெனிக்குள்ளே இருப்பாங்க பாத்தீங்களா ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஸ்டேக்கை வந்து நல்லாவே வந்து வாங்கிட்டு வராங்க ஸோ கன்சிடரிங் இட்ஸ் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் அண்டர் வேல்யூடாவே வந்து இருக்கு ஸோ டிவிடென்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் 2 தடவை வந்து இவங்க டிவிடென்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் சரி இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் சரி நல்லா
நல்லாவே தான் இருக்கு. என்னன்னா அந்த ஷேர்ஸ் பிரச்சனை வந்து இருந்தாலுமே ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த பேலன்ஸ் ஷீட்லையும் சரி, ரேஷியோஸ்லையும் சரி, அதுக்கப்புறம் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் சரி நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து எந்த விலையில வாங்குறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக இந்த பிப்ரவரி முன்னாடி 437 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட 52 வீக் லோவாக இருந்துச்சு. ஸோ இந்த 52 வீக் லோ வந்து எவ்வளோ மேலே ஏறினாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 467 ரூபீஸ் வந்துக்கும் போனாங்க. ஸோ 437 to 467 ஒரு 30 ரூபாய் அளவுக்கு வந்து அந்த 437 என்ட்ரி ஆனவங்களுக்கு லாபம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அந்த 437க்கே கீழே வந்து இந்த 437 வந்து எவ்வளோ ட்ராப் ஆனாங்கன்னா ஒரு 40 ரூபாய் அளவுக்கு ட்ராப் ஆகி ஒரு 396 ரூபீஸ் அளவுக்கு வந்து 396-399 ரூபீஸ் வரைக்கும் வந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அந்த 399 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 437 ரூபீஸ்க்கு போனாங்க. இப்போ அந்த 437 ரூபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் மூவ்மெண்டாக தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ கரண்டாக இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 415 ரூபீஸ்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எனிவேர் பிட்வீன் இந்த 399 இருந்து 437 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் வேல்யூ பையா இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். இந்த 437 பீட் பண்ணா அடுத்த இமிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 467 ரூபீஸ். ஸோ 467 ரூபீஸ் பீட் பண்ணா ஒரு 474, அதுக்கப்புறம் இவங்க ஐபிஓ பிரைஸ் 500-510 வந்து பார்க்கலாம். பட் இப்போ இருக்கிற குரூசியல் சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 437. ஸோ 399 இருந்து 437 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ பையா வந்து இருக்கும். பட் இந்த ஸ்டாக் வந்து ரேப்பிடா மூவ் ஆகிற ஸ்டாக் வந்து கிடையாது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்குக்கு இருக்கிற ஒரே ஒரு மொமெண்டம் என்னன்னா இந்த ஷேர் டிஸ்பியூட் மட்டும்தான். அது எப்படி பேன் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஒருவேளை ஏதாவது டிவிடெண்ட் இன்ட்ரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க, ஒருவேளை ப்ராஃபிட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்பைக் போக வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா இப்போ வந்து ரீசெண்டாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணவனா வந்து ஒரு கிரீன் கலர் ஸ்பைக் வந்து இந்த சார்ட்ல வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பைக் இருக்குமே தவிர ஒரு 400-435 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ பையாவே இருக்கும். பிளஸ் இந்த ஸ்டாக் வந்து எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு. ஸோ என்னதான் டிஸ்பியூட் இருந்தாலுமே இந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐபிஓ பிரைஸ் கீழே எப்போ வாங்கினாமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணுறது கன்சிடர் பண்ணுறது வந்து நல்லதாகவே இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். பிளஸ் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இல்லைனா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து வேற ஏதாவது ஸ்டாக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா நீங்கள் வாங்குங்க. பட் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங் ஸ்டாக், ரொம்ப பொறுமையை சோதிக்கிற ஸ்டாக். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமை இருக்கோ பேஷன்ஸ் இருக்கோ ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து பொருந்தும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். பட் மற்றபடி இந்த ஸ்டாக் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவங்க ஃபினான்சியல்ஸும் வந்து அப்படி தான் ரிஃப்ளெக்டும் ஆகியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வியூ. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்க, ஒரு தடவை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கன்சிடர் பண்ணுங்க, செவரிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.